Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrise.org. Contact us at 915006032. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கான இந்த ஒரு கண்டனம் வந்து யாருக்காக அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த நிகழ்வுக்கு எங்களை அழைச்சி வரவேற்று எங்களை கூப்பிட்டதுக்கு திருஞானம் சாருக்கும் தம்பி அஷீஃபுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே மேடையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் நம்ம நிறைய பேருக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளெல்லாம் ரொம்ப அந்த அதாவது சாதாரணமாக அந்த பத்திரிகையில் போய் ஒரு இன்டர்வியூ எடுக்க போகிறாங்க, ஒரு கேமராமேன் கூட இருக்கிற ஒரு அந்த கூட நிற்கிற ஒரு அசிஸ்டண்ட்டு எல்லாரையும் ரொம்ப கீழ்த்தரமாக பார்க்கறதுக்கான காரணம் என்னென்னா, இவங்கெல்லாம் வந்து ஒரு லோவர் ஸ்ட்ராட்டான அவங்க நினச்சிக்கிறது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நல்லா 94 வேலைக்கு சேரும்போது அப்போது இந்த மாதிரி ஒரு சாமானியனாக இருந்த ஒரு பத்திரிகையில் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு நபர் இன்றைக்கி ஒரு பெரிய இடத்துல எடிட்டராக இருக்காங்க, சீஃப் எடிட்டராக இருக்காங்க, மேனேஜிங் எடிட்டராக இருக்காங்க, வேறு லெவலில் இருக்காங்க. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், பத்திரிகையாளன் என்றைக்குமே பத்திரிகையாளன் தான் கடைசி வரைக்கும். ஆனால் இந்த பதவி உங்களுக்கு இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்ன்றது இதே பத்திரிகையாளரை நீங்கள் திரும்பி ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் புரியல அப்படின்னா, அதாவது அரசியலில் எப்பயுமே வந்து சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இப்போ நீங்கள் அந்த அதோட அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே வந்து, இப்போ எனக்கு முன்னாடி பேச நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க ரொம்ப நெறியால் ரொம்ப வூண்டிங் ஆனாங்கன்னு குணாசாரெலாம் சொல்லும்போது சொன்னார். அது வூண்டிங் ஆகணும்னு தான் சொல்கிறாரு. அப்போ தான் அவங்களால வந்து மறுபடியும் நம்மளை வந்து கவுண்டர் அட்டாக் பண்ண முடியாதுன்றதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை பிரயோகிக்கிறாங்க. அதை தவிர்க்கிறது, இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள், அந்த இது மாதிரியான ஒரு குரங்கு மாதிரி தாவி குதிக்கிறது, குரங்கு மாதிரி தாவிக்கூடிய நம்ம வந்து திடீர்னு இப்போ நம்ம பேசும்போதே முட்டாள் மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிரெடிட் இருக்கு, ஒவ்வொருத்தரும் வி ஆர் ரெஸ்பெக்டிங் பீப்புள், ரெஸ்பெக்டிங் ஈச் அதர். அது மட்டும் இல்லை, அவரை ஒரு பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு மாநில தலைவராக நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் அவர் வந்து பத்திரிகையாளர்களை இன்னைக்கு அவங்க திருஞான சார் சொன்னார், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு விஷயத்த உள்ளுக்குள்ளே நம்ம அதிகம் போகல. ஏன்னா இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒவ்வொரு கட்சிகளுக்கு அவநீதி இருக்கும், இல்லை கட்சி சார்ந்து இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். இன்னைக்கு இங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கிறது ஒரே காரணம், பத்திரிகையாளர்கள் மீது இந்த மாதிரி பேசியிருக்காங்கன்ற ஒரே காரணம் தான். அப்படி இருக்கிறதுனால நமக்குள்ளே இருக்கக்கூடிய, அதாவது இந்த லார்ட் கர்சன் வந்து 1905 வந்து இந்த பிரித்தாளும் சூழ்ச்சின்றது ஒரு விஷயத்தை அப்போவே ஆரம்பிச்சிட்டார். அந்த பிரித்தாளும் சூழ்ச்சி இன்னைக்கு வரைக்கும் சிலர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அது இன்க்ளூடிங் அண்ணாமலை. ஸோ இந்த பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு நம்ம வந்து பலிகடா ஆகாமல் அதை எப்படி ஒரு லாவகமாக வெளியில் அதுலேருந்து வர முடியுமோ அது மாதிரி வந்தால் மட்டும்தான் சில விஷயங்களை நம்மளால் அந்த சூழ்ச்சியிலேருந்து தவிர்க்க முடியும். பத்திரிகையாளர்கள் எல்லாம் ஒன்றிணையணும் அப்படின்றது எல்லாரோட ஒரு முன்னேற்பாடு தான். இங்கே இருக்கக்கூடிய மேடையில் இருந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம்ம மூத்த முன்னோடிகள் எல்லாருமே அதை தான் முன்னெடுத்து பார்த்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது நமக்குள்ளே இல்லை அந்த இருக்கக்கூடிய அந்த பிரிவினையை ஒரு மாதிரி பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு தாக்குதலை அவங்க ஈடுபடுறது வந்து ஒரு வரம்பு மீறி பேசுறதுங்கிறது இனிமேல் நிறுத்திக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் சென்னை ப்ரெஸ் கிளப் உட்பட எல்லா மீடியா அனைத்து பத்திரிகையாளர்கள் மன்ற எல்லாரும் சேர்ந்து கூட்டமைப்பாக சேர்ந்து கூட இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சூழல் வரும். ஏன்னா இது வந்து ஒரு பிக்பாஸ் வீடு கிடையாது. நான் இன்றைக்கி ஒரு பேசிட்டு நாளைக்கு போய் சாரி கேட்குறேன், மன்னிச்சிருங்க பிரதர் சாரி அப்படின்றதெல்லாம் வேணாம். இனிமேல் இந்த சாரியே கேட்காதீங்க, சாரிக்கு அதுக்குண்டான மரியாதை போச்சு, நீங்கள் வந்து சாரியே கேட்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் இது வந்து ஒரு தடவை இல்லை, அசீஃப் சொல்லும் மாதிரி ஆரம்பத்திலிருந்தே ஒவ்வொரு முறையும் ஒரு விஷயம் பேசுறது, அப்புறமா உடனே நாங்கள் வந்து எங்கள் ஊரில் பேசணும், நாங்கள் எங்கள் ஊர்லேயும் தான் நிறைய பேசுவோம், திருநெல்வேலியில் பேசுகிற கதையெல்லாம் அங்கே வந்து பேசணும்னா அது வந்து அந்தந்த சூழலுக்கு எந்த இடத்துல எப்படி பேசணுமோ அதை தான் பேசணும். அதனால் வந்து தேவையில்லாமல் பேசி இந்த வாயை கொடுத்து புண்ணாய்க்கிறதுன்னு சொல்கிற மாதிரி இவர் ஒரு சில விஷயங்களை சரியாக பண்ணலைன்னா கண்டிப்பாக
அரசியலில் மட்டும் இல்லை காணாமல் போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் அரவிந்தாக்ஷன் சொன்ன மாதிரி இவருக்கு குண்டி இவர் வந்து அந்த அவங்களோட முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலிங் கொடுத்து இவரை ப்ராப்பராக ஒரு நெறிமுறைப்படுத்தணுன்றது மட்டும் இல்லை, இங்கே நம்ம நமக்கு எனக்கு முன்னாடி பேசுனவங்க மாதிரி கண்டிப்பாக இதை வந்து இதோட நிறுத்திக்காம வெறும் போராட்டம் இவங்க சும்மா பேசுவாங்க போயிடுவாங்க அப்படின்னு இல்லாமல் அடுத்த கட்டமாக இது மேலும் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அது ஒரு கோர்ட்டில் கொண்டு போய் கண்டிப்பாக இது இதுக்கு எதிராக இனிமே இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கு நம்ம கண்டிப்பாக முன்னெடுக்கணும். அதுக்கு எல்லா பத்திரிகையாளர்களும் ஒன்று சேர்ந்து, ஒருத்தர் ரெண்டு பேரும் இல்லை, எல்லாரும் ஒன்று சேர்ந்து கூட்டமைப்பாக சேர்ந்து இதை ஃபைட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் June 7-9, 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org தொடர்புக்கு 9150600032